தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 17,000 கடந்தது. 15,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். இரவு நேரம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொது முடக்கம் தொடரும் என தமிழக அரசு அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டிக்கவும் முடிவு. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் வேட்பாளர்கள் முகவர்களுக்கு 2ஆம் தேதி ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு. தமிழக அரசு அறிவிப்பு. மதுரை விமான நிலையத்தில் பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று. வரும் 15 நாட்களுக்கு காலை நேர விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆக்சிஜன் மருந்து பொருட்கள் தடையின்றி எடுத்துச் செல்வது குறித்து பிரதமர் மோடி இன்று காணொலி மூலம் மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கோவாக்சின் தடுப்பூசியின் விலை 600 ரூபாயிலிருந்து 400 ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவிப்பு. கொரோனா காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு அவசர உதவி வேண்டுமென்றால் வாட்ஸ்ஆப்பில் 9354954224 என்ற நம்பரை உதவிக்கு நாட தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குணமடைந்து வீடு திரும்பினார். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மதுரை, கரூர் உட்பட 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரிலிருந்து பென் ஸ்டோக்ஸ் விலகியதால் தென்னாப்பிரிக்காவின் வான்டர் துசனை மாற்று வீரராக ஒப்பந்தம் செய்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ். கொரோனா காரணமாக இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு விமானங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சாய்னா மற்றும் ஸ்ரீகாந்த் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக தினசரி கொரோனா பாதிப்பு 17,000 கடந்துள்ளது. நேற்று 1,35,408 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 17,858 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 39 பேர் வட மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள். மேலும் 107 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 15,000 பேர் மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 1,12,556 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று முழு ஊரடங்கு இருந்தாலும் வேட்பாளர்கள் முகவர்கள் உள்ளிட்டோருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மே 2ஆம் தேதி ஞாயிறன்று முகவர்கள் வேட்பாளர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
மே 1ஆம் தேதி ஊரடங்கு அவசியமில்லை என்றும் மே 2ஆம் தேதி வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொது ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலைமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்பதால் அன்றைய தினம் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் பெரும்பான்மையான மக்கள் அன்றைய தினம் வெளியே வர வாய்ப்பில்லை என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் மே 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதால் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். இத்துடன் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் அன்று வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் நபர்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு விதிகளை பின்பற்றி வெளியே வர மாட்டார்கள் என்றும் அரசு வழக்கறிஞர் கூறினார். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். மதுரை விமான நிலைய தொழில்நுட்ப பிரிவில் பணிபுரியும் முக்கிய பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள காரணத்தால் மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவிக்கின்படி மதுரை விமான நிலையம் இன்று முதல் காலை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மதியம் 12 மணி முதல் இரவு 10:30 வரை விமான சேவை அளிக்க அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை இந்த நடவடிக்கைகளை மதுரை விமான நிலையம் கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மதுரை விமான நிலைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 90 விழுக்காடு வரை உள்ளதால் மாலை முதல் காலை வரை வெக்கையாகவும் இயல்புக்கு மாறாக அதிகமாக வியர்க்கும் தன்மையும் உணரப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் மேலும் புதிதாக 1 லட்சம் தடுப்பூசிகள் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு 1 லட்சம் தடுப்பூசி புதிதாக வாங்கப்பட உள்ளது என்றும் ஏற்கனவே 1 லட்சம் தடுப்பூசி கையிருப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். ரெம்டெசிவிர் மருந்து மட்டும் உயிர்காக்கும் மருந்து அல்ல, அதனால் மருத்துவர்கள் அந்த மருந்தை அவசியம் என்றால் மட்டும் பரிந்துரைக்க வேண்டும் என்று தான் மருத்துவர் என்பதால் இதனை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடாமல் பட்டினியில் இருப்போருக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் என அரசியல் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதுல ஒன்னே ஒன்னு, நான் ரெம்டெசிவிரை பொறுத்தவரைக்கும் நான் மக்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது, நான் மருத்துவர்கள்ட்டே சொல்லிக் கொள்வது, ரெம்டெசிவிரை பொறுத்த மட்டும் அதுக்கு என்று ஒரு புரோட்டோகால் இருக்குது, அதை மீறி அதை போட்டால் மட்டுமே சரியாயிடும் அப்படின்னு சில பேர் நினைத்து அதை எழுதி கொடுக்கிறார்கள். மக்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. காலையில் எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து 3 நாள் 4 நாள் நான் நிற்கிறேன்னு பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் தயவு செய்து மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் எப்போ வேணுன்றதை மட்டும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்திய மருத்துவக் கழகமே ஒரு புரோட்டோகாலோட வரணுன்றதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். அதனால என்னை பொறுத்த மட்டும் ரெம்டெசிவிர் ஒரு மருந்து தான், ஆனால் ரெம்டெசிவிரை தாண்டி நல்ல ஆக்சிஜன் வைக்கிறது, ஸ்டீராய்ட்ஸ் போடுறது, அதற்கென்ற அவசரகால மருந்துகளில் நோயாளிகளை காப்பாற்ற முடியும். இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெம்டெசிவிரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நானே கையில் வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து எந்த விதத்திலும் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இப்போ 1000 ரெம்டெசிவிர் இப்போ கையில் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பூதத்தாழ்வார் அவதரித்த குலசேகர ஆழ்வார் ராமானுஜர் கூடம் உள்ளது.
இங்கு வைணவ பாகவதர்கள் மூலம் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்கள் விடுபட வேண்டியும் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டியும் இந்த மந்திரங்கள் வாசிப்பு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. நேற்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வைணவ பாகவதர்கள் மூலம் தினமும் 400 மந்திரங்கள் வீதம் 10 நாட்களுக்கு 4000 மந்திரங்கள் வாசிக்கப்பட உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தம் வாசிப்பு முடியும். மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி வைணவ ஆகம முறைப்படி சிறப்பு யாகமும் நடத்தப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டம் முதகை, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் மலர் நாற்றுகளும் மலர்களும் உற்பத்தி செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு பராமரிக்கப்படும் நாற்றுகளை சுற்றுலாப் பயணிகள், உள்ளூர்வாசிகள் வீடுகளில் வளர்ப்பதற்கு வாங்கி செல்வர். இதில் குறிப்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விதைகளை கொண்டு நாற்றுகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இதில் அரிய வகையான மூலிகை செடிகள், அலங்கார செடிகள், மலர் நாற்றுகள், பழ நாற்றுகள் மற்றும் கற்றாழை செடிகள் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா காரணமாக நீலகிரியில் சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செடிகளும் மலர்களும் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இலங்கை மக்களுக்கு 2ஆம் கட்ட கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கும் பணிகளை தொடர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதற்கு வருந்துவதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் தொற்றுநோய் ஆய்வுப் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் சுதத் சமரவீரா கூறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவிடமிருந்து பெற்ற போதிலும் தற்போது அந்த நாடு இருக்கும் நிலைமையில் 2ஆம் கட்ட தடுப்பூசிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக வருத்தம் தெரிவித்தார். கோவிஷீல்டு தடுப்பூசி இப்போதைக்கு கிடைக்காது என்றும் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் கூறிய மருத்துவர் சுதத் சமரவீரா, இருவேறு உற்பத்தி தடுப்பூசிகளை கலந்து வழங்குவது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அது வெற்றியளித்தால் அதனையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்றும் கூறினார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கை பகுதிக்கு கடத்தலில் ஈடுபடுபவர்களை தடுக்க இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது யாழ்ப்பாணம் குதிரைமலை கடற்பகுதியில் 12 இந்திய மீனவர்கள் தங்கள் படகு மூலம் இலங்கை மீனவர்களிடம் வணிக முறையில் ஒப்படைப்பதற்காக 803 கிலோ ஏலக்காய்கள் மற்றும் 2790 கிலோ மஞ்சள் மூடைகளுடன் வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை வழிமறித்து கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறிது நேரத்தில் விடுவித்து திரும்பிச் செல்லுமாறு எச்சரித்து அனுப்பினர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்ய வேண்டாம் என இரு நாட்டு அரசாங்கங்களும் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் மீனவர்களையும் விடுவித்து திருப்பி அனுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்விப்பட்டதில்லை. புதுக்கோட்டை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோனிராஜ். இவர் தனது 11வது வயது முதலே சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிலம்பம் சுற்றும் கலையை கற்றுக்கொண்டு பயிற்சியாளராகவும் இருந்து வந்தார். இவரிடம் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவரது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்தோனிராஜ் உயிரிழந்தார். அவரிடம் சிலம்பக்கலை பயின்று வந்த மாணவ மாணவிகள் இந்த தகவலை அறிந்து கண்ணீர் மல்க வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக
மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றியபடியே அந்தோனிராஜிற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது இடுகாடு வரையிலும் அவரிடம் சிலம்பம் பயின்ற மாணவர்கள் கண்ணீரோடு சிலம்பம் சுற்றியவாறே சென்ற நிகழ்வு காண்பொறை கண்கலங்க வைத்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் அரசியல் கட்சி முகவர்கள் செய்தியாளர்களுக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்ற கொரோனா பரிசோதனையில் 100 மேற்பட்டவர்களுக்கு உமிழ்நீர் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொரோனா மருத்துவ பரிசோதனையை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டதாக மயிலாடுதுறை குத்தாலம் பகுதியில் டீ கடைகள் மளிகை கடை ஹோட்டல்கள் இன்று ஒரே நாளில் 8 கடைகளின் உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் 3000 சதுர மீட்டர் மேல் உள்ள பெரிய கடைகள் திறக்கப்பட்டதை உடனடியாக மூட வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதையடுத்து மயிலாடுதுறை கடை வீதியில் பெரிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் 1000 மேற்பட்ட கடைகள் வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் சுமார் 10 மேற்பட்ட கடைகள் 3000 சதுர அடியில் இயங்கி வருகிறது. 3000 சதுர அடியில் இயங்கும் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை செயல்படுத்தும் விதமாக அதிகாரிகள் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது 3000 சதுர அடியில் இயங்கும் சில கடைகள் தொடர்ந்து இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டு அதை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காத கடைகளுக்கு 500 வீதம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவு பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர் கிராமத்தில் வாரச்சந்தை போடப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து வாரச்சந்தை போடக்கூடாது என விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். அப்போது பொருளாதார நெருக்கடி காரணமாக வாங்கிய கடனுக்கு தினம்தோறும் வட்டி கட்டி வருகிறோம் எனவும் தற்போது வருமானம் ஏதும் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசின் அறிவிப்பின்படி தனி மனித இடைவெளியை பின்பற்றி வாரச்சந்தை போடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கூறப்பட்டது. நெல்லை மாவட்டம் பணக்குடி காவல் கிணறு ராதாபுரம் கூடங்குளம் பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மதியம் 3:40 மணி அளவில் சிறிய அளவிலான லேசான நில அதிர்வு 2 உணரப்பட்டது. இதில் வீட்டில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் தரையில் விழுந்தனர். மேலும் சில பொருட்கள் ஆடியதாகவும் பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர். அடுத்தடுத்த சில நாடுகள் இடைவெளியில் 2 அதிக சப்தத்துடன் நில அதிர்வானது உணரப்பட்டது. இதனால் சிலர் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். பின்பு நில அதிர்வு வந்ததை உணர்ந்து அச்சமடைந்தனர். உடல் ஊனமுற்றவரை போல் நடித்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாடரஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவரது வீட்டுக்கு வந்த இருவர் தான் ஊனமுற்றவர்கள் என கூறி பொருளுதவி செய்ய கேட்டுள்ளனர். அப்போது போன் பேசிக் கொண்டிருந்த லட்சுமணன் போனை வராண்டாவில் வைத்துவிட்டு அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வீட்டுக்குள்ளே சென்றுள்ளார். அப்போது செல்போனை எடுத்து மறைத்துக் கொண்டு அங்கிருந்து இருவரும் தப்பினர். இதையடுத்து தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு லட்சுமணன் ஊர் முழுக்க தேடியுள்ளார். அப்போது இன்னொரு வீட்டில் திருடுவதற்காக நின்றிருந்த அந்த இருவரையும் பிடித்து அவற்றில் ஒருவரது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்துள்ளார். மேலும் அங்கிருந்தவர்கள் அந்த இருவரையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனம் கையில் வைத்திருந்த 5 அலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை ஒட்டி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்பவர்கள் கொரோனா தடுப்பூசி மற்றும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் பள்ளியில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் என 300 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கௌரி, தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெகதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணும் பணி வரும் 2 நடைபெறவுள்ளது.
இந்த நிலையில் அத்தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் அருண்குமார் என்பவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் வருகிற மே 2 வாக்கு எண்ணும் மையத்திற்கு வேட்பாளர்களுடன் செல்லும் முகவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவோ கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களாகவும் இருப்பவர்கள் வாக்காளர்களுடன் முகவர்களாக அனுமதிக்க தங்களுடைய பெயர்களை கொடுத்துள்ளனர் என்றும் அப்படி அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் தேவையில்லாத பிரச்சினைகள் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்றும் மேலும் அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதி இல்லை என்றும் மேலும் அவர்களில் சிலர் முறையாக கொரோனா பரிசோதனை எடுக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் நாராயணன் புகாரின் பேரில் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கொரோனா இந்த 2வது அலையை பரவுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒன்று, ஃபங்க்ஷனுக்கு மக்கள் அதிகமாக கூட்டமாக கூடுறது, மார்க்கெட்டில் அதிகமாக கூட்டம் போடுறது, தேவையில்லாமல் வெளியில் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அரசு சொல்கிறபடி சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, மாஸ்க் எல்லாம் கண்டிப்பாக அணிந்திருங்கள், கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணி பாதுகாப்பாக இருங்க. கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவையோ வெளியில் வந்து யாராவது ஒரு ஆள் மட்டும் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருங்க. கொரோனா பரவல் வந்து 2வது அலை வந்து தீவிரமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்குள்ள அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு நெறிமுறைகளையும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சு மாஸ்க் போட்டு அந்த தனி மனித கட்டுப்பாடை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா முறையாக அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். 2வது, இந்த அரசாங்கம் கொடுக்குற தடுப்பூசியை யாரும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அதை அவங்கவுங்க போட்டுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். கொரோனா பரவல் வந்து அதிகரிப்பதற்கான காரணம் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், சுகாதாரத்தை கடைப்பிடிக்கணும், பொது இடங்களில் மக்கள் கூடுவதை முதல்ல தவிர்க்கணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கிறது, முகக்கவசம் அணியிறது இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதாவது மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறை சொல்கிறத முழுவதையும் நம்ம வந்து ஏற்று நடைமுறைப்படுத்தினா கொரோனாவை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மக்களோட அலட்சியம் தான் காரணம் அதிகமாகிறதுக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வீட்டில் எல்லாருமே வெளில வரலாமல் யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமானை வாங்கிட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியத்துக்காக மட்டும் வெளில வரணும். வீட்டிலே இருக்கிறது தன்னிச்சையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி 2வது அலை கொரோனா நமது இந்திய நாட்டை குலுக்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பொதுமக்களாகிய அனைவரும் உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தாவே இந்த கொரோனாவுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும். சமூக பொருள் அதிகமாகிட்டு இருக்க காரணம் என்ன காரணம்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு காரணம் தான். எல்லோரும் கட்டாயம் மாஸ்க் அணியணும், கட்டாயம் வந்து கையில் க்ளவுஸ் அணியணும், சானிடைசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் அணியணும். மாஸ்க் அணிஞ்சால் கண்டிப்பாக வந்து கொரோனா பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். கொரோனா அதிகரிக்க காரணம் என்ன, மக்களோட சுய கட்டுப்பாடு கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறைச்சி கோழி கடையில் வந்து வார வாரம் கிட்டத்தட்ட இப்போ பிறந்ததுலேருந்து அதான் தின்னுட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அதுக்காக போயிட்டு கொரோனா எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம், கூட இருக்க நம்ம குடும்பத்துக்கும் ப்ராப்ளம். கொரோனா பருவத்துக்கு முக்கிய காரணம் வந்து நான் எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்தாங்க. அந்த கூட்டம் அதிகமாக சேர்ந்ததுனால எந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் மக்கள் அதிகமாக இப்போ கொரோனா பரவணுச்சு. இன்னொன்று வந்து மக்கள் வந்து கொரோனா சைன் அடைய பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மாஸ்க் போடுறதே கிடையாது, கொரோனா தானே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அதனால் கொரோனா அதிகமாக பரவுது. வெல்கம் வியூவர்ஸ். வாழ்க்கை ஒரு வட்டண்டானு தளபதி விஜய் திருமல படத்தில் டைலாக் பேசியிருப்பார். அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஐபிஎல் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் முதலிடத்தை பிடிக்கிறதுன்னு பெங்களூருக்கும் டெல்லிக்கும் கடுமையான மோதல் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சென்னை டீம் முதலிடத்தை பிடிச்சிது. இப்போ பெங்களூரும் சென்னையும் முதலிடத்துக்கு நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, இன்னைக்கு மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பெங்களூரு தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸுக்கும். பஞ்சாப் டீமை ஒரு மினி ஆர்சிபி டீம்னு சொல்லலாம். அங்கே இருக்க பாதி பிளேயர்ஸ் முன்னாள் ஆர்சிபி வீரர்கள். கேஎல் ராகுல், கெயில், மயங்க் அகர்வால், சர்ஃப்ராஸ் அகமத், மன்தீப் சிங், ஹென்ரிக்ஸ், ஜலத் சக்சேனா, முருகன் அஸ்வின், ஏன் அவங்க பயிற்சியாளர் அனில் கும்ளேவும் முன்னாள் பெங்களூரு வீரர் தான். சீசன் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் டீம் போக போக ரொம்ப வீக்காக தெரியுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க பிளேயர்ஸ் போராட்ட குணத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தாங்க. நிக்கோலஸ் புரான் ஃபார்மில் இல்லைன்னா அவரை பேக்கப் பண்ணி சான்ஸ் கொடுக்கறது நல்லது தான்.
ஆனால் வேர்ல்டு நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் டேவிட் மலானை பெஞ்சில் சும்மா உட்கார வச்சிருக்கிறது சரியான விமர்சனங்கள் இருக்கு. இன்னும் இருக்க சில பிரச்சனைகளை கேப்டன் ராகுல் பயிற்சியாளர் கும்ளே பேசி தீர்த்து டீம்ல சேஞ்சஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப் பத்தி யோசிக்க முடியும். மறுபக்கம் ஆர்சிபி வீரர்கள் டீம் சொல்லவே தேவையில்லை. இந்த சீசன்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. துளி கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக வீரர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பண்ணாலே போதுங்க, நிச்சயமா பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஐபிஎல் வரலாற்றில் இந்த ரெண்டு டீமும் இதுவரை 26 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதில் 14 முறை பஞ்சாபும் 12 முறை பெங்களூரும் வின் பண்ணியிருக்கு. மேட்ச் நடக்கிற அகமதாபாத் பிச்சில் யார் சரியாக ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் காம்பினேஷன் செட் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இன்னைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு அப்டேட்ஸோடு நான் வந்துடுறேன். மறக்காமல் நீங்களும் வந்துடுங்க. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் தொடுப்புழா, மூணாறு, வட்டவடா உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் மாலி மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளது. மாலத்தீவில் பயிராகும் இந்த மாலி மிளகாய் இரத்த அழுத்தம் குறைத்தல், கொழுப்பை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ குணம் கொண்டதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது தவிர உள்ளூர் மார்க்கெட்டுகளிலும் கிலோ சுமார் 450 ரூபாய்கள் வரை விற்பனையானது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இடுக்கியிலிருந்து மாலி மிளகாய் ஏற்றுமதி முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. ஏற்றுமதி தடையால் மருத்துவ குணம் கொண்ட மாலி மிளகாய் காய்கறிகளோடு சேர்த்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மாலி மிளகாயின் விலையும் கிலோ 40 ரூபாயாக குறைந்ததில் இடுக்கி மாலி மிளகாய் விவசாயிகள் கவலையடைந்து கண்ணீர் சிந்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனாவின் பரவல் அதிகமாகி வருகிறது. இதனையடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் ஆவடி மாநகராட்சியிலும் திருவள்ளூர், திருவேற்காடு, பூந்தமல்லி ஆகிய நகராட்சிகளிலும், திருநெஞ்சவூர், மீஞ்சூர், பேரூராட்சிகள், ஐயப்பாக்கம், காட்டுப்பாக்கம் மற்றும் ஈக்காடு ஊராட்சிகளிலும் சிறப்பு தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்றும் இன்றும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் 22,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி போடுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 33 நடமாடும் வாகனங்கள், 33 மருத்துவர்கள், 31 செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். நாமக்கல் அடுத்த பொம்மசமுத்திரம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் கிராவல் மண் அழுவதாக நாமக்கல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது அங்குள்ளவர்கள் வேறொரு பகுதியில் உள்ள ஏரியில் வண்டல் மண் அள்ள அனுமதி வாங்கிக் கொண்டு பொம்மசமுத்திரம் அரசு புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக கிராவல் மண்ணை கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் உரிய அனுமதியின்றி மண் அள்ளிய 3 JCP இயந்திரங்கள் மற்றும் 2 டிப்பர் லாரிகளையும் பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக மண் அள்ளிய அரவிந்த், லோகநாதன், பெரியசாமி, ராஜரத்னம், பாண்டியன், முருகேசன் ஆகிய 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் தத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கடந்த 2013 ஆண்டு மார்ச் 18 இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து சதீஷ்குமார் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் சதீஷ்குமார் காயமடைந்தார். இதுகுறித்து வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த 2014 ஆண்டு காயமடைந்த சதீஷ்குமாருக்கு 3,24,000 இழப்பீட்டுத் தொகை தர வேண்டும் என உத்தரவிட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் கோட்டம் இழப்பீடு தொகையில் 1,30,000 செலுத்திவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதையடுத்து 2,62,753 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்காததால் அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 1 பேருந்து ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் இருந்த விழுப்புரம் கோட்டத்தைச் சேர்ந்த அரசு பேருந்தை நீதிமன்ற பணியாளர்கள் ஜப்தி செய்து அரியலூர் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றனர். கர்நாடகாவில் 3,000 கொரோனா நோயாளிகள் காணாத நிலையில் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் வராமல் இருக்க சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குழந்தைகள் பலர் பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டிலேயே இருப்பதால் குழந்தை திருமணம் அதிகம் நடைபெறுவதாகவும் இந்த வாரத்தில் மட்டும் 5 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிந்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 96 வயதான ராமதேவர். இவருக்கு 92 வயதில்
சோங்கம்மாள் என்ற மனைவியும் மூன்று மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் 92 வயதான சோங்கம்மாள் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். மனைவி இறந்த சோகத்தில் இருந்த ராமதேவரும் சிறிது நேரத்திலேயே மனைவி அருகிலேயே அமர்ந்து உயிரிழந்தார். இறுதி காலம் வரை ஒருவரை ஒருவர் விட்டு விலகாமல் வாழ்ந்து வந்த இந்த தம்பதி இறப்பிலும் ஒன்றாக இணைந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணிகள் அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சிறுமியை ஆபாச படம் எடுத்து முகநூலில் பதிந்து மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி வழக்கறிஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணிகளை அடுத்த கல்படி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் வீட்டருகே உள்ள வள்ளி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதான வழக்கறிஞர் சதீஷ்குமார் என்பவர் அந்த சிறுமியை ஆபாசமாக படம் எடுத்துள்ளார். பின்னர் அந்த ஆபாச காட்சிகளை அந்த சிறுமியின் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்ததோடு அந்த காட்சிகளை இணையத்தில் பரப்பிவிடுவேன் என்று மிரட்டி சிறுமியிடம் அவ்வப்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கறிஞர் சதீஷ்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வேளாண் விரிவாக்க மையத்தில் தக்ஷா தனியார் நிறுவனம் சார்பில் விவசாய பயன்பாட்டிற்கு உருவாக்கப்பட்ட ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் மூலம் முந்திரி ஆராய்ச்சி நிலையத்தில் மருந்து தெளிப்பது பற்றிய முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. நெல், மக்காச்சோளம், முந்திரி, மா, பலா உள்ளிட்ட வேளாண் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டனர். மேலும் விவசாயிகளின் விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு இதுகுறித்த விளக்கத்தை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க முடியும் என ஆராய்ச்சி நிறுவன வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வாழ்ந்து வருகின்றன. ஆண்டுதோறும் கோடைக்காலத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஒகேனக்கல் சாலை வழியாக காட்டு யானைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு கடந்த சில தினங்களாக 50 மேற்பட்ட யானைகள் கூட்டம் தினமும் மாலை நேரங்களில் சாலையை கடந்து வருகிறது. இதனால் யானைகள் கடக்கும் பகுதியில் வனத்துறை சார்பில் வன காப்பாளர்களை நியமனம் செய்து யானைகள் சாலையை கடக்கும்போது பொதுமக்கள் கவனமாக கடந்து செல்ல அறிவுரை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் யானைகள் கடக்கும் நேரங்களில் போக்குவரத்தை நிறுத்தி யானைகள் கடந்த பிறகு போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாவட்ட நிர்வாகம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 3000 சதுரடி உள்ள சூப்பர் மார்க்கெட் திறக்க தடை செய்யப்பட்ட நிலையில் காதர்பேட்டை பகுதியில் அருகில் இயங்கி வந்த சூப்பர் மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையம் மற்றும் நியூ டவுன் பகுதியில் சமூக இடைவெளி இல்லாமல் இயங்கி வந்த 2 தேநீர் கடைகள் உட்பட 6 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். சுமார் 200 மேற்பட்ட கிராம மக்கள் இச்சந்தைக்கு வந்து தேவையான அன்றாட பொருட்களை வாங்கி செல்வர். இந்நிலையில் இந்த வாரச்சந்தையில் வியாபாரிகள் நெகிழி பைகளை பயன்படுத்துவதாக தகவல் வந்ததை அடுத்து பேரூராட்சி செயல் அலுவலர் மாலதி தலைமையிலான அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது காய்கறி கடைகள் மற்றும் மீன் கடைகளில் பதுக்கி வைத்திருந்த நெகிழி பைகளை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் உள்ள கால்நடைகள் மருந்தகத்தில் பணியாற்றி வரும் ஊழியருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தற்காலிகமாக மருந்தகம் மூடப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மன்னார்குடியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல இருக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து செய்தி வெளியிடும் பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் உள்ளிட்டோருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. கோ
கோவை மாவட்டம் காலன்பட்டியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். அவரது இளைய மகனின் திருமண அழைப்பை கொடுக்க குடும்பத்துடன் காரில் கரூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது கரூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன தாராபுரம் அருகில் கார் வந்தபோது கார் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம், அவரது மனைவி மகேஸ்வரி, மகன் பிரதீப் ஆகியோர் பலத்த காயமுற்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் பலத்த காயமடைந்த பிரதீப்பின் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து சின்ன தாராபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி வாக்கு எண்ணிக்கையின் போது பங்கேற்கும் கட்சி முகவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்று முக்கியம் என உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து முகவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்த சத்தியமங்கலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி வருவாய்த்துறையினர், முகவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என 400 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. தமிழக அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் 3000 சதுரடி மற்றும் அதற்கு மேல் உள்ள வணிக நிறுவனங்களை திறக்க அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நகராட்சி அதிகாரிகள் அந்நகரில் உள்ள ஆடையகங்கள், நகைக்கடைகள், பல்பொருள் அங்காடிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகம் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டு அரசு உத்தரவின்படி அடுத்த அறிவிப்பு வரும் வரை கடைகளை மூட அறிவுறுத்தினர். அதன்படி 3000 சதுரடிக்கு மேல் உள்ள வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மேலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 2 ஆடையகங்களுக்கு தலா ரூபாய் 5000 அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை இரும்பு குழாய் கொண்டு தாக்குதல் நடத்திய இளைஞர்களை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த தொழிலாளர் மணிமேகலை பணியில் இருந்தபோது ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் உள்ளே நுழைய முற்பட்ட போது அவர்களை மணிமேகலை தடுத்துள்ளார். இதையடுத்து மணிமேகலையை தரக்குறைவாக பேசிய அந்த இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். உடன் சக ஊழியர்கள் ஓடி வந்து தடுக்கவும் அவர்களையும் செங்கல் இரும்பு குழாய்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி ஒப்பந்த பணியாளர்களின் மேற்பார்வையாளர் அருண் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையின் பராமரிப்பு பணிகள் சுமார் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி ஓட்டு எண்ணிக்கையில் பங்கேற்கும் முகவர்களுக்கு வேளாசாமி செட்டியார் பள்ளி வளாகத்தில் வட்டார மருத்துவ அலுவலகம் சார்பில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 60,50,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பொன்னூர் கிராமத்தில் திருமணமானதை மறைத்து பழகி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கார் ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பொன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் இவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பழகி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அச்சிறுமியை பலாத்காரம் செய்துள்ளார். விஜயகுமார் திருமணமானவர் என்று தெரிய வந்ததை அடுத்து அந்த சிறுமி வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் கார் ஓட்டுநர் விஜயகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மதுரை மத்திய சிறைச்சாலையில் பணியாற்றும் தலைமை காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள 1,200 கைதிகள் மற்றும் சிறை காவலர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு பகுதியில் மதுவிலக்கு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டதில் 25 அட்டை பெட்டிகளில் 1,200 மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காரில் இருந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவரை கைது செய்த போலீசார் 1,44,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் நடந்த விசாரணையில் தொடர் விடுமுறைகளை பயன்படுத்தி மது பாட்டில்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்க முயற்சி செய்தது தெரியவந்தது.
தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் திடீரென கம்பம் உத்தமபாளையம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து சற்று குளிர்ந்த சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தாம்பரம் அருகே ரெம்டெசிவர் மருந்தை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்க முயன்ற மருத்துவர் முகமது இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். குடிமை பொருள் வழங்கல் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் மருத்துவர் முகமதுவிடம் 17 ரெம்டெசிவர் மருந்து இருந்தது தெரியவந்ததை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் விக்னேஷ் என்பவரிடம் ஒரு ரெம்டெசிவர் மருந்தை 4,700 ரூபாய்க்கு வாங்கி 20,000 ரூபாய்க்கு விற்க முயற்சி செய்தபோது மருத்துவர் முகமது கைது செய்யப்பட்டார். மருத்துவர் உடன் வந்த மேடவாக்கத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கஸ்தூரி என்பவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்த ராம்கி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராம்கி வீட்டுக்கு சென்று கேட்டபோது அவருடன் சேர்ந்து அவர் குடும்பத்தினரும் தன்னை தாக்கியதாகவும் கஸ்தூரி ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை விசாரித்த போலீசார் ராம்கி உட்பட அவரது குடும்பத்தினர் 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் உட்பட 2,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து கொண்டனர். இதற்கான மையங்கள் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி, தேவகோட்டை ஆகிய ஊர்களில் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மையத்திலும் 5 அறைகள் ஒதுக்கப்பட்டு சுமார் 5 மருத்துவர்கள், 20 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் கொரோனா பரிசோதனையில் ஈடுபட்டனர். மேலும் விரும்பியவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உடற்பயிற்சி கூடங்கள் கட்டுப்பாடுகளுடன் இயங்க அரசு அனுமதிக்க வேண்டும் என சேலம் மாவட்ட அமெச்சூர் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி செய்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எனவும் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய இடமாக உடற்பயிற்சி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ள அந்த சங்கத்தினர் உடற்பயிற்சி கூடங்கள் கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி வேண்டும் என கோரிக்கையை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக எலுமிச்சை சந்தை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கூடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் எலுமிச்சை சந்தை செயல்பட்டு வந்தது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அவற்றை இந்த சந்தையில் விற்பனை செய்து வந்தனர். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் எலுமிச்சை சந்தை வழியாக செல்வதாலும் சந்தையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நகராட்சியினர் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த எலுமிச்சை சந்தை நேற்று முதல் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க 3 பெரிய ஜவுளி கடைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் 3,000 சதுரடி மற்றும் அதற்கு மேல் உள்ள வணிக நிறுவனங்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தலைமை அஞ்சல் அலுவலகம் அருகே உள்ள 2 பெரிய ஜவுளி கடைகள் மற்றும் திருவேங்கடம் சாலையில் உள்ள 1 ஜவுளிக்கடை என 3 பெரிய ஜவுளி கடைகளை நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்தார். அவற்றின் பரப்பளவு 3,000 சதுரடிக்கும் மேல் உள்ளதால் அவற்றை மூட உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. கூடலூரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்திய நகராட்சி அதிகாரிகள் கட்டிடத்தின் ஷட்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மைசூர் சாலையில் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்று அதில் வணிக ரீதியான கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. நகராட்சி ஆணையர் பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் புகாருக்கு உள்ளான கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குறிப்பிட்ட பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்கி சட்டவிரோதமாக வணிக ரீதியிலான கட்டிடங்களை கட்டியது தெரியவந்தது. இதையடுத்து கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் ஷட்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை மூட வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இந்த நிலையில் கோவை சாலையில் நகராட்சி அலுவலகம் எதிரே செயல்படும் ஜவுளி கடையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் விதிகளை மீறி வியாபாரம் செய்வதாக கிடைத்த புகாரின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி அலுவலகம் எதிர்ப்புறம் செயல்பட்ட ஜவுளி கடையில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அபராதம் விதித்து கடையை பூட்டி சீல் வைத்தனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பட்டுக்கோட்டையில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே ராமசாமி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து முத்துப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் ஜெயராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.